ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் என்ன பேச போகிற? ஐபிஎல், எஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பற்றி பேசுவோமா? ரொம்ப நாளாக பேசலாம், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சார் லக்னோவை பற்றி பேசுங்க, எல்லா டீமை பற்றி பேசுகிறீங்களேன்னு. ஸோ என்னோடய ஒப்பீனியன், அப்சர்வேஷன், நான் பார்த்த வரைக்கும் லெட் மீ ஷேர் மை தாட்ஸ். ரைட், December 23rd மினி ஆக்ஷன் நடக்க போது, உங்களுக்கு தெரியும். எல்லோரும் அவங்க ரீட்டைன் பண்ணாங்க, சில பேர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. லக்னோவுக்கு வருவோம். முக்கியமான விஷயம், லக்னோ வந்து கேஎல் ராகுல் தான் கேப்டன், உங்களுக்கு தெரியும். போன சீசன் நல்லா போச்சு. புது டீமை யூபியை பேஸ் பண்ணி லக்னோ அண்ட் பாயிண்ட் டேபிளில் தேர்ட் வந்துட்டாங்க. போன சீசன் எலிமினேட்டரில் தோத்துட்டாங்க ஆர்சிபிட்ட. தே ரியலி பிளேட் வெல். அவங்க கேப்டன் கேஎல் ராகுல் அவுட், 616 ரன் அடித்தார். அவங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கியூட்டன் டிகாக் 505, தீபா கூட 453. இவங்க தான் மூணு டாப் பிளேயர் அவங்களுக்கு பேட்டிங்கில். அந்த மூணு பேர் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. மனிஷ் பாண்டே, ஷபாஸ் நதீம், ஆண்ட்ரூ டை, ஜேசன் ஹோல்டர், எல்வின் லூவிஸ், இன்னும் சமீரா, ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், இவங்களாம் சம் ஆஃப் த நேம் ரிலீஸ் பண்ணது. ரீடைன் பார்த்தீங்கன்னா, அப்கோர்ஸ் கேஎல் ராகுல், மார்க் ஸ்டோனிஸ், மார்க் உட், குவிண்டன் டிகா, கிஷப கௌதம், தீபக் கூடா, குணால் பாண்டியா, அவேஷ் கான், மோஷின் கான், ரவி பிஷ்ணு, லெக் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் விக்கெட் டேக்கர்ஸ். இதில் வந்து அவங்க சம் ஆஃப் த ரீடைனிங் நேம்ஸ். அண்ட் இப்போது ஆக்ஷனில் என்ன பண்ணுவாங்க? ஐ திங்க் சம் ஆஃப் த நேம்ஸ் நான் சொல்கிறேன், இது கண்டிப்பாக போவாங்க. அவங்ககிட்ட 23.35 இருக்குது அவங்க க்ரோர்ஸ், 23.35 இருக்குது அவங்கக்கிட்ட பர்ஸு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச், பஞ்சாபுக்கு அப்புறம் இவங்ககிட்ட தான் ஜாஸ்தி இருக்குது. 10 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது, அதில் 4 ஸ்லாட் ஓவர்சீஸ். ஸோ அவங்க தேவைப்பட்ட 6 இண்டியன், 4 ஓவர்சீஸ் எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆப்ஷன் இருக்குது அவங்ககிட்ட, மணியும் இருக்குது. ஸோ யார் யார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மொத்த 10 டீமில் பார்த்தீங்கன்னா, இவங்களோட 11 தான் செட்டில். 11 அவங்க ஆக்ஷனுக்கு போகாமே அவங்ககிட்ட 11 பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது கடகடன்னு நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை சார், இவருக்கு பதில் அவர், அவருக்கு பதில் இவர், இவர் தான் மெயின், இவர் தான் பர்பிள், இவர் தான் ஆரஞ்சு கேப்டன். எனிவேஸ், திஸ் இஸ் அவர் தேர் டீம் வில் பி கேஎல் ராகுல் அஃப்கோர்ஸ் கேப்டன் அண்ட் ஓப்பனர், குவிண்டன் டிகாக் விக்கெட் கீப்பர் அண்ட் ஓப்பனர், ஒன் டவுன் தீபக் கூடா, நம்பர் 4 கைல் மயர்ஸ் விளையாடுவார் அவங்களுக்கு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர், லாஸ்ட் 1 இயரில் பிரமாதமாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கார். டபுள் செஞ்சுரிலாம் அடித்தார் சேஸ் பண்ண டெஸ்ட்டில் பங்களாதேஷில். ஸோ வெரி குட் பிளேயர் கைல் மயர்ஸ். அவர் ஆல்ரவுண்டர் வேறு, அக்கேஷனல் போலர்ஸ் எடுத்துப்பாங்க. 5வது வந்து ஆயுஷ் படானி, யங் டேலண்ட், இஸ் கோட் வெரி வெல் லாஸ்ட் டைம். அவர் ஃபினிஷர் ரோல் கூட பண்ணுவார். நம்பர் 5. நம்பர் 6 மார்க்கஸ் ஸ்டோன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் செக்மெண்ட். ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஆல்ரவுண்டர். அவர் அந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்காது, பட் எக்கனாமிக்கலாக போடுவார், இன் ஸ்விங், அவுட் ஸ்விங், இன்னும் வேரியேஷன். மார்க்கஸ் ஸ்டோனிங்ஸ் ஆச்சா. அப்புறம் குணால் பாண்டியா, அப்கோர்ஸ் ஹார்திக் பாண்டியா தம்பி, குணால் பாண்டியா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கம் பேட்ஸ்மேன், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் மாதிரி, சாய் கிஷோர், யூனோ சம் ஆஃப் த நேம்ஸ் ஐம் கிவிங் யூ. அண்ட் 8வது நம்பர் ரவி பிஷ்ணாய், அஃப்கோர்ஸ் லெக் ஸ்பின். நான் சொல்லுவேன், போலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட்ஸ், பேட்ஸ்மேன் மே வின் யூ மேச்சஸ், போலர்ஸ் தான் டோர்னமெண்ட் வின் பண்ணுவாங்க. அதுவும் ரவி பிஷ்ணாய் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் யங் டேலண்ட், அண்டர் 19 வந்தவர் ஸ்டார், இஸ் குக்லி ஆர் வெரி எஃபெக்டிவ். லெக் ஸ்பின் ஆப்ஷன்லேயே குக்லி போட்டு வர, டக்குன்னு பால் உள்ளே வந்துடும். அந்த வேரியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாங் அண்ட் லாங் ஆஃப் எப்போ சொல்கிறது, லாங் மிட் விக்கெட்டில் வச்சுட்டு ஒரு மிஸ் ஹிட் ஆனால் அவுட் ஆயிடுவாங்க பேட்ஸ்மேன். ரவி பிஷ்ணாய் இது ஆச்சா. 8 மூணு சாலிட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அவங்ககிட்ட இருக்காங்க, மோஷின் கான் அண்ட் அவேஷ் கான். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போன சீசன் 28 விக்கெட் எடுத்தாங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் மார்க் வுட், அவர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், 4 பிளேயர். மார்க் வுட் இஸ் அ வெரி குட் ஃபாஸ்ட் பாலர், உங்களுக்கு தெரியும். வேர்ல்டு கப்பில் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், செமிஃபைனல் ஃபைனல் விளையாடல இன்ஜுரின்னு, பட் இஸ் கெட்டிங் ரிகவர். ரவி பிஷ்ணாயே நிறைய விக்கெட் இருக்கா, 13 விக்கெட் வந்து மாதிரி. ஸோ ஆல்ரெடி தே ஹேவ் வாட், மோஷின் கான், அவேஷ் கான், மார்க் வுட், மூணு ஃபாஸ்ட் பாலர், குணால் பாண்டியா அண்ட் ரவி பிஷ்ணாய் ரெண்டு ஸ்பின்னர், 5 பார்ட் டைமாக தேவைப்பட்டதுன்னா யுவர் மார்க் ஸ்டோன் இஸ் 6, யுவர் காயில் மில்ல இஸ் 7, தீபக் கூட ஆல்சோ கேன் போல் கப்பில் ஓவர், 8 போலிங் ஆப்ஷன் வேறு இருக்குது. ஸோ சாலிட் டீம், கண்டிப்பாக டாப் 4 அவங்க எதிர்பார்க்குறேன். இதையும் மீறி யார் எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறேன், கண்டிப்பாக பட்ஜெட் யாராவது எடுத்தானே ஆகணும். தே மைட் கோ ஃபார், ஏன்னா கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக் அட்டாக்கிங் பிளேயர்ஸ், கேன் வில்லியம்சன், ஜோ ரூட் கூட போகலாம் நம்பர் 3 ஸ்லாட்டுக்கு. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தர் சாய்ஸ். ஆனால் ராகுல் தான் கேப்டனாக இருப்பார். அஃப்கோர்ஸ் அவங்ககிட்ட நிறைய மணி இருக்கிறனால ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் ஸ்டோனி திடீர்னு வரமாட்டேன்றாரு, திடீர்னு இன்ஜுரி ஆகலாம், அந்த இடத்த பின் பாயிண்ட் பண்ணி நம்பர் 6 உங்களுக்கு ஆல்ரவுண்டர் வேணும்னா அஃப்கோர்ஸ் பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு, கேமரன் க்ரீன் இருக்காரு, டேனியல் சாம்ஸ், ஓடியன் ஸ்மித், ஸோ மெனி, பட் மோஸ்ட் ப்ராப்ளிக் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கேமரன் க்ரீனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் போவாங்க, அவங்களுக்கு இவங்ககிட்ட ஃபண்டு வேறு இருக்குது எடுக்கிறதுக்கு. ஸோ தே மைட் கோ ஃபார் பென் ஸ்டோக்ஸ், கேமரன் க்ரீன். அது இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பேர் இன்னொரு விக்கெட் கீப்பர் ராகுல் இருக்காரு, இன்னொரு விக்கெட் கீப்பர்னால என்ட்ரிச் கிளாசன், அவரும் வெரி இம்பாக்ட் பிளேயர், கீப்பிங் பண்ணனாலும் சவுத் ஆஃப்ரிக்கா வெரி குட் அட்டாக்கிங் பிளேயர், மிடில் வரலாம். டேனியல் சாம்ஸ் இருக்கார் ஆல்ரவுண்டர், இஸ் ஆல்சோ வெரி குட். ஓடியன் ஸ்மித், குட்டி ரசல், அவர் போன சீசனில் கூட நிறைய ஹீட்டிங்லாம் பண்ணார். ஸோ தே ஆர் ஃபென்டாஸ்டிக் வேரியேஷன், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ போக போக பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. இதுதான் என்னோட 11, இந்த பிளேயருக்கு தே மைட் கோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். டாப் 4 கண்டிப்பாக இவங்க வருவாங்க. ஆக்ஷன் இருங்கிறது, இன்னும் நிறைய வீடியோ கொண்டு வரேன். பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிளீஸ்னு இல்லை சந்திக்கிறேன். நன்றி.